ரிசல்ட் வர்றப்போ ஐயோ இவ்வளோ மார்க் வருமா அவ்வளோ மார்க் வருமா இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் தொடர்ந்து மாணவர்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நண்பர்களே, இந்த ப்ரெஷருக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ப்ளஸ் டூவில் ஸ்டேட் லெவலில் அதிகமாக மார்க் வாங்கினவங்க, அதே போல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதிகமாக மார்க் வாங்கினவங்க, இதை பற்றியெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் வரும், டிவிலெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் என்னன்னாங்கன்னு எப்போவாது உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கெல்லாம் யாராவது வந்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வந்தாங்களா, பெரிய சாதனைகளை நிகழ்த்தினாங்களா? எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான பேருக்கு அப்படி எந்த ரெக்கார்டையுமே நான் பார்க்கல. அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? எனக்கு தெரிஞ்ச சில பேர் நல்லா ப்ளஸ் டூலெலாம் ரொம்ப நல்லா மார்க் எடுப்பாங்க, ஆனால் காலேஜில் போய் ரொம்ப ஆர்டினரியான மார்க் எடுத்து ரொம்ப சாதாரணமாக படிப்பாங்க. சில பேர் ப்ளஸ் டூ மாதிரி தேர்வுகளில் ரொம்ப குறைவாக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஆனால் காலேஜஸில் போய் ரொம்ப பிரைட்டாக படித்தவங்க, கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். படிப்புங்கிறது வந்து ஒரு சமதளத்தில் போகிற விஷயம் கிடையாது, அது ஏறி இறங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்ம மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும், நம்முடைய சிந்தனை ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒருத்தர் வந்து இவர் நல்லா படிக்கிறவர், இவர் நல்லா படிக்காதவர்னு நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒருத்தருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட் வர்றப்போ எவ்வளோ பதட்டம், எவ்வளோ டென்ஷன். நல்ல மார்க்கே வாங்கிடுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக வாழ்க்கையில் நமக்கு எல்லா கதவுகளும் திறந்துருதா? ஜெயிச்சிடறோம்மா ஈஸியாக? நிச்சயமாக இல்லை. சவால்கள், சவால்கள், சவால்கள். சரி, நல்ல மார்க் எடுக்கலை, அதனால் நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோன்னு ஆகிடுமா? நிச்சயமாக இல்லை. அதுக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம், என்னுடைய கதையே ஒரு உதாரணம். எனக்கு என்ன, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு கவிஞன், கிட்டத்தட்ட 65 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்தப்போ என்னுடைய வயசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் 15, 15 வயசில் என்னுடைய முதல் புத்தகம் வெளிவருது. 15 வயசில் புத்தகம் வெளிவந்தப்போ நான் ஸ்கூல் டிஸ்கன்டினியூ பண்ணி நான் வீட்டில் இருந்த பீரியட் அது. சில காரணங்களால் எனக்கு ஸ்கூல் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்படி கண்டினியூ பண்ண முடியாமல் போன உடனே நான் வந்து திரும்ப கரஸ்பாண்டன்ஸ்லேயே படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் எழுதுகிறேன், 10th ஸ்டாண்டர்ட் எழுதுகிறேன், 12th ஸ்டாண்டர்ட் எழுதுகிறேன். அந்த டைமில் புத்தகங்கள் படிக்கிறேன், கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறேன். 15 வயசில் என்னுடைய முதல் புத்தகம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 15 வயசில் ஒரு 10th எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஏஜ். அப்போ நான் ஒரு ரைட்டராக அறியப்படுறேன். நான் ஒரு ஃபார்மல் ஸ்கூலிங்கில் போய் பெரிய மார்க் அதெல்லாம் எடுக்கலை. ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுகிறப்ப கூட அந்த ஜஸ்ட் பாஸுங்கிறத தாண்டி நான் மார்க் எடுத்து தான் எனக்கு ஞாபகமே இல்லை. நான் நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன், ஆனால் வந்து எக்ஸாமில் வந்து நான் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த புத்தகம் வந்து 2300 பக்கங்கள் உள்ள நான் எழுதின ஒரு புத்தகம், மிஸ் யூ. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ரொம்ப உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் ரொம்ப விரும்பி படித்த, எல்லோரும் ஒரு பெரிய கொண்டாடின ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தை நான் வந்து எத்தனை நாள் எழுதினேன்னு தெரியுமா? 10 மாதங்களில் எழுதினேன். 10 மாதங்களில் 2300 பக்கம் உள்ள இந்த கவிதை தொகுப்பை நான் எழுதினேன். எப்படி, அதாவது இத்தனைக்கும் நான் போய் ரெகுலர் ஸ்கூலில் போய் படித்து நிறையா மார்க் எழுதி வாங்கி இப்படிலாம் இருந்த ஒரு ஆள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து ஒரு கவிஞன் மட்டும் இல்லை, ஒரு பத்திரிகை ஆசிரியன், ஒரு பதிப்பாளன், ஒரு மேடை பேச்சாளன், ஒரு ஊடகவியலாளன். தொடர்ந்து ஊடகங்களில் நிறையா விவாதங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் திரைப்படங்கள்லையும் நடிக்கிறேன். ஆனால் இது எதுக்கும் என்னுடைய படிப்புக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் படித்தேன், படிப்பு ரொம்ப முக்கியம், நான் படித்தேன். ஆனால் எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், நான் கிளாஸில் ஃபஸ்ட்டாக வர்றோமா, இத்தனை பர்சன்டேஜ் வாங்குகிறோமா, எதை பற்றியும் எனக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போகுது, அவ்வளோதான். படிப்புங்கிறது ஒரு அடிப்படை மட்டும்தான். நான் எந்த விதத்துலையுமே நான் கெட்டு போகலை. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு நாள் எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருந்துருச்சு எங்கள் அம்மா, அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது படிப்பு மேலே இருக்க ஆர்வம் எனக்கு குறையவே இல்லை. தொடர்ந்து ப்ரைவேட்டாக ஒவ்வொரு எக்ஸாமாக எழுதுகிறேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி வரைக்கும் நான் ப்ரைவேட்டாக தான் எழுதினேன். நான் ஸ்கூல் போகலை, இது 5ஆம் கிளாஸுக்கு மேலே ஸ்கூல் போகலை, காலேஜ் போகலை. எம்ஏ ஹிஸ்ட்ரி நான் வந்து எழுதினதுக்கப்புறம், ஐயோ நமக்கு காலேஜில் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸே இல்லையேன்னு ஒரு வருத்தம் மனசில் வந்துருச்சு. உடனே செகண்ட் எம்ஏ ஜேர்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா போய் யூனிவர்சிட்டியில் நேரடியாக ஜாயின் பண்ணுறேன். என்னோட கொஞ்சம் வயசு குறைவானவங்க தான் என்னுடைய இது யூனிவர்சிட்டியில் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. நான் படுக்க போய் ஜாலியாக படித்தேன்.
அங்கேயும் பெரிய மார்க்லாம் வாங்கினேன்னு சொல்ல முடியாது. மார்க் வாங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் மார்க் எடுக்க முடியாமல் போகிறதுனால என்னுடைய எந்த பெர்ஃபார்மன்ஸும் எந்த அச்சீவ்மெண்ட்டும் எங்கேயுமே தடைபட்டு போகலை. ஒரு பரீட்சை ரிசல்ட் வருது, நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலை, இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறீங்க, அந்த நாள் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லா கஷ்டத்தினுடைய முதல் நாள் தான் ரொம்ப கஷ்டமானது. அந்த முதல் நாளை கடந்துட்டோம்னா ரெண்டாவது நாள் வந்து நமக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இது முதல் நாளில் நம்ம இதுக்காகவா இவ்வளவு துயரப்பட்டோம் அப்படின்னு. முதல் நாள் நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த ஒரு நாளை கண்ணை மூடிக்கொண்டு பல்லை கடித்து கொண்டு கடந்து விடுங்கள். நான் அப்படி கடந்து வந்திருக்கிறேன். ஒரு பெரிய நெருக்கடி வருது, ஒரு பெரிய அவமான உணர்ச்சி வருது, ஒரு பெரிய பெயின் வருதுன்னா அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சைலண்டாக இருப்பேன், சைலண்டாக அந்த நாள் கடந்து போட்டுன்னு காத்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல் ப்ரெஷர் நமக்குள்ளே வரும், நம்ம என்ன செஞ்சாலும் அன்றைக்கி தப்பாக போகும், அதனால் அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேன். இந்த துயரத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் அந்த நாள் வெறுமனே கடந்து செல்லட்டும்னு விட்டுருவேன். அப்படி பார்க்குற போது நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, அந்த பதட்டத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, அந்த பதட்டத்தை சிந்திக்காதீங்க. எது ஒன்று உங்கள் மனசை ரொம்ப பாதிக்குதோ அதை பற்றி சிந்திக்கிறத நிறுத்திடுங்க, அதுக்கு பதிலாக வேறு எதையாவது பற்றி சிந்திங்க, வேறு எதையாவது பற்றி யோசிங்க. நான் அப்படி தான் யோசிப்பேன், என்னை ஏதாவது ஒன்று ரொம்ப பதட்டத்துக்கு உள்ளாக்குச்சுன்னா நான் அதை பற்றி பேச மாட்டேன், அதை பற்றி யோசிக்க மாட்டேன், அப்படி உன்னை வாழ்க்கையில் இல்லவே இல்லாத போல் நான் கடந்து போயிடுவேன். ரெண்டாவது நாள் எல்லாமே டைல்யூட் ஆகிடும், எல்லாமே டைல்யூட் ஆகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது நாள் இருக்காது. ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இறந்து போகிற அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டாவது நாள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாமே. அதனால் துயரத்தை எதிர்கொள்வது என்பது அதை சந்திக்காமல் நம் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வது தான். நம்ம மார்க்கெல்லாம் கெத்து கிடையாது, நம்ம தான் கெத்து.